ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி பக்ரீத். ஸோ இன்னைக்கு வந்து டேயை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆன்லைனில் நடக்கக்கூடிய ஸ்கேம், அதை பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நான் சென்னை சிட்டி சைபர் கிரைம் தமிழ்நாடு கவர்மெண்ட் டீம் கூட கொலாபரேட் பண்ணி இந்த அவேர்னஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து கொண்டு வரேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஆன்லைன் வந்து என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து க்ரோத்துக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதாவது நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது ஆன்லைனில். இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருக்கு கையிலுமே மொபைல் இருக்குது, ஸோ எல்லாருக்குமே வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நல்லதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து புதுசாக கொஞ்ச நாளாவே நடந்துட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேம். எல்லா விஷயத்திலயுமே வந்து ஸ்கேம் பண்றாங்க. ஸோ அதுல நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே மொபைல்ல வந்து மெசேஜ் வந்திருக்கும், நீங்க வந்து 1 crore வந்து வின் பண்ணிருக்கீங்க லாட்ரி, உங்க மொபைல் நம்பர் வந்து இந்த இவ்வளவு பிரைஸ் அமௌண்ட்டுக்கு வந்து சூஸ் பண்ணிருக்காங்க, நீங்க வந்து இவ்வளோ கோல்டு ஜெயிச்சிருக்கீங்க, லாட்ரி வின் பண்ணியிருக்கீங்க, அப்படி ஒன்று ஒன்றும் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துட்டே இருக்கும். பட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த மாதிரி வரக்கூடிய மெசேஜ் எதையுமே நம்பாதீங்க, ஏன்னா அது ஃபுல்லாமே ஸ்கேம். நீங்கள் வந்து அதை ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போனீங்க, சப்போஸ் அந்த மெசேஜுக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, ஆமாம் மேடம் நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கீங்க, ஒரு 5000 rupees வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கிட்டு அப்படி உங்களை வந்து ஏமாற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெசேஜ் எதையுமே நம்பாதீங்க. இது எல்லாத்தையுமே அதை தள்ளி வந்து நிறைய நிறைய விதமான ஸ்கேம் இருக்கும். நிறைய பேருக்கு ஃபோன் கால்ஸ் வரும், உங்க பேங்க்ல இருந்து ஃபோன் பண்றோம், உங்க பேங்க் அக்கவுண்ட் வந்து பிளாக் பண்ண போறோம், நீங்க வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஓடிபி நம்பர் கொடுங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து பிளாக் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கொடுத்துருவாங்க. பட் அதுவும் கம்ப்ளீட் ஸ்கேம். எந்த பேங்க் அக்கவுண்ட் எந்த பேங்க்கும் உங்களோட ஓடிபி நம்பர் கேட்கவே மாட்டாங்க, அதே மாதிரி உங்களோட கார்டு நம்பரும் கேட்கவே மாட்டாங்க. ஸோ அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இதை சொல்லிட்டே இருக்கும் போதே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இது வந்து ஸ்கேம் சொல்றதை விட நான் என்னைய வந்து ஹேக் பண்ணிருக்காங்க. ஸோ என்னோட ஃபேஸ்புக் வந்து எம்மி டம்மி ஆர்த்தின்னு என்னோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து 8-10 years மேலே வச்சுருக்கேன் அந்த ஃபேஸ்புக் பேஜ். ஸோ அதில் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் கிட்டத்தட்ட 1.2 million ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 1.2 million ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு வந்து மெசேஜ் வந்துச்சு. இப்போ இல்லை, அது வந்து ஒரு 3 இயர்ஸ் 3.5 years இருக்கும். என்ன மெசேஜ்னா, உங்க பேஜ்ல வந்து நாங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மந்த்லி வந்து இவ்வளோ டாலர்ஸ் வந்து பே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அட்வர்டைஸ்மெண்ட் தானே, சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஓகே நான், ஏன்னா அப்போ வந்து எனக்கு அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ நான் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு ப்ரொசீஜராக வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதில் வந்து என்னெல்லாமோ ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து அப்படி ஒன்று ஒன்றா கேட்கும்போது உங்கள் பேஜில் வந்து என்னையை வந்து எடிட்டராக நீங்கள் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து அவங்க தான் எங்கள் பேஜில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க, எடிட்டரோ அட்வர்டைஸரோ ஏதோ ஒன்று வந்து என்ன நீங்கள் வந்து ஆக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து எடிட்டராகிட்ட அவங்கள ஆக்குனேன்னா ஏதோ ஒன்று ஆக்குனேன், ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அனுப்புனாங்க. இந்த லிங்க்லேருந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து சைன் அப் பண்ணிடுங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட ஃபேஸ்புக் இதுலேருந்து அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்களோட பேஜுக்கு போனேன், எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிட்டேருந்து எந்த காண்டாக்டுமே இல்லை. ஓகே மேடம் நாங்கள் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, இது வந்து ப்ராப்பராக வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க, நானும் விட்டுட்டேன். அடுத்த நாள் மார்னிங் நான் எழுந்திரிச்சு பார்க்குறேன், என்னோட பேஜை வந்து ஓப்பன் பண்ண முடியல. ஸோ என்னடா இது, நம்ம பேஜை ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணி பண்ணி பார்க்குறேன். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க உங்களோட ஃபேஸ்புக் பேஜை காணும் அப்படின்னு. என்னடா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்குறேன், என்னோட ஃபேஸ்புக் பேஜை வந்து நேமை வந்து அவங்க மாற்றிட்டாங்க. நான் அவங்களை அட்வர்டைஸராக ஆக்கியிருந்தேன் தெரியுமா, அவங்க வந்து அந்த அட்வர்டைஸர்லேருந்து அட்மின் ஆகிட்டாங்க. எப்படி ஆனாங்கன்னு தெரியல, அவங்க அட்மின் ஆகி என்னையே வந்து அட்மின்லேருந்து தூக்கி விட்டுட்டாங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து அந்த லிங்க், நான் வந்து அவங்க எனக்கு அனுப்பின லிங்க்கை நான் கிளிக் பண்ணேன் தெரியுமா, அதில் தான் மிஸ்டேக் இருக்குது, அதில் தான் அவங்க வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. ஸோ
என்னால வந்து அதுக்கப்புறம் என்னோட பேஜ் ஆக்சஸ் பண்ண முடியல. கம்ப்ளீட்டா அவ்வளோ ஃபாலோவர்ஸும் போயிட்டாங்க. பேஜ் ஓப்பன் கூட பண்ணி பார்க்க முடியல. எங்க இருக்கு, எந்த நேம்ல வச்சிருக்காங்க ஒண்ணுமே தெரியல. ஸோ லக்கிலி எனக்கு வந்து ஃபேஸ்புக்ல வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு 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 மேனேஜர் மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்களோட கான்டாக்ட் வந்து டீட்டெயில்ஸ் எங்கிட்ட இருந்துச்சு. ஸோ நான் லக்கிலி அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணேன். அவங்க வந்து நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. பட் அவங்களுக்கு தெரியும், ஆக்சுவலி என்கிட்ட கொஞ்சம் ப்ரூஃப் எல்லாம் இருந்துச்சு. அது வந்து எனக்கு கிட்டத்தட்ட 2 days ஆச்சு ப்ரூஃப் எல்லாம் கலெக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் என்னோட ஃபேஸ்புக் பேஜோட ஸ்கிரீன்ஷாட்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃபேஸ்புக் இந்த பேஜ் என்னோடது தான் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் நிறைய ப்ரூஃப் வந்து கலெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு ஃபைல் மாதிரி பண்ணி நான் வந்து அவங்களுக்கு வந்து அதை PDF-ஆ அனுப்பினேன் ஃபேஸ்புக் டீமுக்கு. ஸோ அவங்க அதை வெரிஃபை பண்ணி எனக்கு வந்து என்னோட பேஜை வந்து ரிட்ரீவ் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு இது கிட்டத்தட்ட முடிகிறதுக்கு 4 நாள் 5 நாள் ஆச்சு. ஸோ அந்த 5 days வந்து என்னோட மைண்ட் ப்ரெஷர் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணி கொண்டு வந்த ஒரு இது வந்து அப்படி நம்ம பண்ண ஒரு சில்லி மிஸ்டேக்னால போயிடுச்சே அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு லிங்க் வந்தாலும் அதை கிளிக் பண்ணவே கூடாது. சோஷியல் மீடியான்னு இல்லை, உங்கள் ஜிமெயிலுக்கும் வரும், அந்த எந்த லிங்க்குமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடவே கூடாது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சஸ் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ஹேக்கர்ஸ் வந்து உங்களோட டெஸ்க்டாப்புக்கும் சரி உங்களோட இமெயிலுக்கும் சரி உள்ளே நுழையிறதுக்கு அந்த லிங்க் தான் அவங்க வந்து ஹேக் லிங்க் வந்து ரெடி பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதனால் அதில் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். ஸோ இந்த அவேர்னஸையும் கொடுக்கணுன்றதே. நீங்கள் வந்து எந்த சோஷியல் மீடியாவும் சரி வாட்ஸ்அப்பில் வந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பில் ஏதாவது லிங்க் வரும் இதை கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு கிளிக்கே பண்ணிடாதீங்க. அந்த லிங்கை வந்து ஜென்யூனாக இருந்தால் மட்டும்தான் கிளிக் பண்ணணும். நீங்கள் இமெயிலில் இருந்தாலும் சரி எதையுமே கிளிக் பண்ணிடாதீங்க. ஸோ இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய மெசேஜஸ் வரும். இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் 10 பேர்த்துக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய்க்கு ஃபோன் தரேன், ஐஃபோன் வந்து 20 ரூபாய்க்கு கிடைக்கும், அந்த மாதிரியெல்லாம் மெசேஜஸ் வரும். எதுவுமே நம்பிடாதீங்க. ஏன்னா வந்து நம்ம நினைப்போம் சரி 20 ரூபா பே பண்ணி அந்த ஃபோனை வந்து கிடைச்சா கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டு 20 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுத்து அதை வாங்குவோம். ஆனால் வந்து இதே மாதிரி எத்தனை 1000 பேர் வாங்குவாங்கன்னு பாருங்கள். ஸோ 100 ரூபா நமக்கு வந்து சின்ன அமௌண்ட்டாக இருந்து கொடுத்துருவோம். ஆனால் அதே மாதிரி 1000 பேர் வந்து 100 ரூபான்னு கொடுத்தா அவங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து அவங்க வந்து ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி மெசேஜ் எதையுமே நம்பாதீங்க. எந்த பொருளுமே வந்து இவ்வளோ சீப் ரேட்டாக வந்து யாருமே தரமாட்டாங்க. அப்படி தரதாக இருந்தால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் நடக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து ஃபோனும் சரி லேப்டாப் எதுவாக இருந்தாலும் அவங்க கையிலே தான் வச்சுருக்காங்க. நம்ம வந்து அதை தடுக்க முடியாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு கீன் பார்த்துட்டே இருங்க. உங்கள் குழந்தைங்களை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அவங்க வந்து இன்அப்ரோப்ரியேட் சைட்ஸ்க்கு எதுவும் போயிடாம அவங்களோட என்ன சொல்ல அவங்களோட ஃபுல் இது ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ஓகே. ஸோ இதுதான் வந்து நான் வந்து சொல்ல நினைக்கணும்னு இருந்தது. ஸோ யாருமே வந்து ஆன்லைன் ஸ்கேம்ஸை வந்து பிலீவ் பண்ணாதீங்க. அது எவ்வளவுதான் இருந்தாலுமே அது வந்து ஃபுல்லாமே வந்து ஸ்கேம் தான். ஸோ இப்போ வந்து சென்னை சிட்டி சைபர் கிரைம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட நான் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து 3 அவேர்னஸ் வீடியோ வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணி சோஷியல் அவேர்னஸ் வீடியோவை வந்து என்னோட பிளாட்ஃபார்ம் என்னோட இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அவங்க வந்து எனக்கு சென்ட் பண்ண அந்த 3 அவேர்னஸ் வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இந்த ஆன்லைன் இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ ஸ்கேம்ஸ் எது இருந்தாலும் டபுள் டைம் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. நான் இந்த டைம்ல வந்து வினோத்குமார் இன்ஸ்பெக்டர் ஆஃப் த போலீஸ் சைபர் கிரைம் சென்னை சிட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து ஹியூஜ் தேங்க்ஸ். அவங்களுக்கும் அவங்க டீமுக்கும் வந்து இந்த சோஷியல் அவேர்னஸ் வீடியோ அவங்க கிரியேட் பண்றதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ மேடம், நாங்க உங்க பிரான்ச்ல இருந்து பேசுறோம். உங்க KYC நீங்க அப்டேட் பண்ணல. நீங்க KYC அப்டேட் பண்ணலனா உங்க அக்கவுண்ட் பிளாக் ஆயிடும். உடனடியா உங்க CVV நம்பர் OTP ஷேர் பண்ணுங்க. சம்பளமே இப்பதான் போட்டாங்க, அதுக்குள்ள அக்கவுண்ட பிளாக் பண்ணிட்டாங்களா? முதல்ல CVV-யும் இந்த OTP நம்பரையும் கொடுத்துருவோம். என்ன மேம் டென்ஷனா இருக்கீங்க? இந்த KYC அப்டேட் பண்ணாதனால என்னோட பேங்க் அக்கவுண்ட பிளாக் பண்ண போறாங்களாம். சம்பளமே இப்பதான் சார் போட்டாங்க. சி
கேஒய்சி அப்டேட் பண்ணாதனால எந்த ஒரு பேங்க்கும் உங்களோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ண மாட்டாங்க. ஈவன் சிவிவி ஓடிபி நம்பர்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க ஃப்ராடு பண்ணுறவங்கன்னு அர்த்தம். உடனே நீங்க வந்து சைபர் கிரைம் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்டோட கேஒய்சி அப்டேட் பண்ணுறதா எந்த ஒரு பேங்க் மேனேஜரும் கூகுள் டாக்குமெண்ட் மூலியமாவோ லிங்க் மூலியமாவோ உங்க ஓடிபி சிவிவி கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி யாராவது உங்க ஓடிபி சிவிவி கேட்டாங்கன்னா உடனடியா சைபர் கிரைம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்க ஓடிபி சிவிவி கொடுக்கிறது படி நல்லா யோசிங்க. இங்க பாறேன். ஏய் என்னடி சொல்ற? ஆமாடி அது 7500 பே பண்ணா போதுமா? போய் பே பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஆன்லைன் மூலமே பேடிஎம்மோ இல்ல கூகுள் பேலயோ பே பண்ணிட்டு போயிடலாம். இப்ப இன்டிஜி நிறுத்து. இதெல்லாம் வொர்க் அவுட் ஆகும்னு நினைக்கறியா? எந்த காலத்துல இருக்க நீ? இந்த மாதிரி நீ பே பண்ணா நீ தான் ஏமா வந்து போவ. கண்டிப்பா அது ஃப்ராட் கம்பெனிஸா தான் இருக்கும். பே பண்றதுக்கு முன்னாடி யோசி பாருங்க. எந்த ஒரு கம்பெனியும் வேலைக்காகவோ இன்டர்ன்ஷிப்காகவோ முன் பணம் கட்ட சொல்ல மாட்டாங்க. அப்படி வேலைக்காக இன்டர்ன்ஷிப்காக கூகுள் பே பேடிஎம் பேங்குக்குள்ள பணம் கட்ட சொன்னாங்கன்னா அது ஃப்ராட் கம்பெனி. அப்படி பணம் கட்டுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. ஏதாவது பிரச்சனைனா சைபர் கிரைம் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. பணம் கட்டுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. ஐயோ ஜவகத்ஸ் ஹாஸ்பிடல்ல இருக்காங்களாம். உடனே காசு கேக்குறாங்க. என்ன நீ சொல்ற? நம்ம ப்ரொஃபசரா காலையில தானே பார்த்தேன், நல்லா தானே இருந்தாரு. Facebookல மெசேஜ் பண்ணிருக்காங்க, Google Payல 2000 ரூபீஸ் கேக்குறாங்க. ஏய் அங்க பாரு, ஜவர் சார் வராங்க. என்னாச்சுமா? சார், உங்க Facebook அக்கவுண்ட்ல இருந்து 2000 ரூபீஸ் ஹாஸ்பிடலுக்காக கேட்றீங்களே சார். இது Facebookஆ? அப்பனா என்னது? எனக்கு அந்த மாதிரி ஒரு அக்கவுண்டே கிடையாது. இந்த மாதிரி ஆன்லைன்ல நிறைய ஃப்ராட் நடக்குது. அதனால வெரிஃபை பண்ணி யாரா இருந்தாலும் பணம் போறதுக்குனால நல்லா யோசிங்க. போலீஸ் ஆபீசர்ஸ், டாக்டர், ப்ரொஃபசர்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இவங்க பேரை மிஸ்யூஸ் பண்ணி இவங்க போட்டோ வச்சு போலியா ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி யாராவது ஹாஸ்பிட்டல் செலவு மெடிக்கல் செலவுன்னு சொல்லி 5000 to 10000 கூகுள் பேயில் பணம் சொன்னால் பணம் கட்டாதீங்க. அந்த மாதிரி யாராவது பணம் கட்டிட்டீங்கன்னா பக்கத்தில் கூடிய சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. பணம் கட்டுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க.